இருப்பது சுரூபம் ஒன்றேதான். நானும் இல்லை, நானினால் ஏற்பட்ட அறியாமை எனப்படுகிற அஞ்ஞானமும் இல்லை. சொரூபத்தை உணர்கிற பாதைதான் தன்னை அறிதல். இதனால் வந்து உங்களுக்கு அறியாமை இல்லைன்னா துக்கம் இல்லை, தெளிவு. சதா வந்து சுரூபத்தில் நிச்சலனம், மௌனம், ஆக்கம், கருணை, அன்பு, கடந்த தன்மை, உறுதி, திறம். இது வந்து சீப் த்ரில். நான் பண்ணுறதெல்லாம் சீப்பு த்ரில். துக்கம் களையப்படுகின்றது. சொரூபம் ஞானமயம். நான் ஒன்றே அதை மறைப்பாக மறைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் நான் உதிக்கும் தானம் தான் முக்கியம். அதை பார்த்துக்கிட்டே இருந்தா உணர்ச்சியும் ஹேண்டில் பண்ணப்படும், இன்னும் திறமைகள் கூடும். நான் சுரூபத்திலேருந்து தான், சுரூபம் தான் தானுன்ற இடம், நான் உதிக்கும் இடம். அந்த இடத்த பார்த்துருந்தீங்கன்னா அங்கேருந்து தான் வந்து தெளிவும் வந்து புத்திக்கு வரும். இல்லாட்டி நானின் இரட்டை உணர்ச்சிங்களா அது குழம்பி கிடக்கும். நீங்கள் ஆல்ரெடி டார்னிஷ்டு, ஆல்ரெடி அண்டர்கான் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், இதெல்லாம் அந்த புத்தியை தான் நீங்கள் வந்து அடுத்த பிளானுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த நான் யூஸ் பண்ண போது ஆல்ரெடி நான் இஸ் வெக்ஸ்டு வித் இட் செல்ஃப். ஆனால் தன்னிலையில் இருந்தால் சுகமும் சுகம், சுகத்திலேருந்து தெளிவு, தெளிவுலேருந்து நல்ல அடுத்த க்ஷண வாழ்வு, முழுமையான வாழ்வு, நானின் சுரூப வாழ்வு. இதுதான் அங்கே நடக்கின்றது. தைரியமாக விஜயசங்கரும் சரி, அருணும் சரி, ரங்கதுரையும் சரி, இன்னும் கேள்வி கேட்காதவர்களும் சரி, எல்லாரும் மெய்ப்பொருள தோன்றியிருக்கிறது தான் வந்து நம்ம போகிறதா. அது நான் உதிக்கும் தானம் தான். நான் கூட கிடையாது, நான் உதிக்கும் தானம். மிக மிக சுவாசங்களை எடுத்து தீர்க்கமாக உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து விட்டு கொண்டு உள்ளங்களை உள்ளங்கைகளை கண்கள் மேல் வைத்து கொண்டு பிறகு மிக மிக மெதுவாக கண்களை திறங்கள். நம்ம பார்க்கறது வந்து 24 மணி நேரமும் நம்மளுக்கு கதி ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு பொருள் தான். மௌனமாகவும் அச்சலமாகவும் சுரூபமாகவும் அனைத்தின் சுரூபம். நானும் விளக்கிற ஆன்மஞ்சி அன்னைக்கு மாத்திரம் இல்லை, ஆல்ரெடி அவருக்கும் இருக்கு. ஆனால் அவர் வந்து இதுக்கு ஆட்பட்டிருக்கார், அதனால அவருக்கு பிரத்யக்ஷமாக இந்த ஜென்மத்தில் லபிக்கிறது சுரூபத்தில். இப்போ வந்து அருணுக்கு வந்து அந்த தெளிவு, அந்த அறியாமை போன, அந்த மயக்கம் போன, அது சீப் த்ரில். எண்ணங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தது நான் மூலமாக, உணர்ச்சிகளாக போட்டி போட்டு கொண்டிருந்தது. அதில் ஒரு த்ரில் கிடைச்சது, அதெல்லாம் இருக்காது. பட் ஆனால் அது பேர் தெளிவு. அது மேலே துக்க நிவிருத்தி, அது துக்கம் வராது. நீங்கள் அறியாமைக்கு ஆட் பண்ணணும். நானுக்கு ஆட் பண்ணலைன்னா உணர்ச்சிக்கு ஆட் பண்ண முடியாது. உணர்ச்சிக்கு ஆட் பண்ணலைன்னா உங்களுக்கு துக்கம் இல்லை. உணர்ச்சி எல்லாமே இன்பம் துன்பம் ரெண்டு கிடையாது, ஆக்சுவலாக துன்பம் தான் இருக்கு. துன்ப நிவர்த்தியே, துக்க நிவர்த்தியே இன்பம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் உண்மையில் இன்பம்னு தனியாக ஒன்றும் கிடையாது, சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளவே ஆன்ம ஞானம். என் அனுபவத்தை நிறைய பகிர்ந்து கொள்ள நான் சொல்லிட்டேன். என்னால் இப்போ பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை, பூர்ணமாக அனுபவித்திருக்கிறேன். கேள்வி ஞானமாக தத்துவத்தை உணர்ந்த நான் அனுபவபூர்வமாக அனுபவித்து முடித்திருக்கிறேன். இதற்கும் குருவிற்கு அந்த கூடி நமஸ்காரம். இந்த நிலை தொடர்ந்து என் அனுபவத்தில் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் சமயத்தில் மிகவும் தெளிவாகும். உங்களுக்கு என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது என்னிடம் இதை தவிர பேச வார்த்தைகளில் சத்திய பணவத்தில் சொரூப நிலையான மௌனம் அச்சலத்தன்மையிலும் உண்மை என்று சத்தியம் என்று வந்திருக்கிறேன். நன்றி. நன்றி.
கடவுளை விட எளியவர் இல்லை, உண்மையை விட எளிதானது ஒன்றுமே இல்லை. உண்மை நமது சுரூபமே, உண்மைக்கு அந்நியமாக நாம் என்றது ஒன்றுமில்லை. அடங்குவது ஒடுங்குவது அதில் இரண்டரை கலப்பு இவ்வளவுதான் வந்து அது அவனருளால நடக்குது. அதுக்கு ஆட்பட வேண்டியதை தவிர பரிபூர்ண ஆசீர்வாதம். சுபம் அற்புதமாக விளைந்திருக்கிறது அப்படியே அம்மயமாக, அதிலேயே இரண்டரை ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சு இல்லாமல் கலந்து கிடக்கும், கரைஞ்சு கிடங்கும் கலந்துருக்கும்.